சந்தோஷங்கிறது எல்லாருக்கும் வயசுக்கு வயசு மாறும்னு சொல்வாங்க. என் வயசுக்கான சந்தோஷம் என்னை தேடி அவர் மூலமா வந்த நாள என்னால மறக்கவே முடியாது. இப்பவும் அது எனக்குள்ள வளர்ப்பெறையா வளர்ந்துகிட்டே இருக்கு. என்ன இது என்னடா கொடுமையா இருக்குது? காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு லாரி ஓட்டுறவன் மாப்பிள்ளையான். எவ்வளோ தங்க சிலைய கொண்டு போய் தகர கொட்டைக்குள்ள ஒளிச்சு வச்சாலாம். அந்த கதை அவள இருக்கு இந்த கதை. ஏக்கா ஆரம்பிச்சிட்டியா உன் சேட்டைய? இந்த ரெண்டு குடும்பத்தோட சமூகத்துல தான் இந்த நிச்சயதார்த்தமே நடக்குது. புரியுதா? புரிஞ்சுது புரிஞ்சுது. வந்தவங்களுக்கு காப்பிய கொடு. நான் காப்பிய குடுக்கறேன், நீ மிச்சரம் மட்டும் தின்னு. ஆமா, நான் திங்கிற வேலையை பாக்குறேன், நீ போடா. அப்புறம் நல்ல நேரம் முடியறதுக்குள்ளயாவது பொண்ணு வந்துருமா? நீங்க என்ன ஆம்பளைங்க, குழா சட்டிய மாட்டிட்டு 5 நிமிஷத்துல வந்துருவீங்க. நாங்க பொம்பளைங்க கொஞ்சம் பொறுமையா தான் வர முடியும். வெயிட் பண்ணுங்க. ஆஹா, இவ காதுல விழுந்துருச்சா? நீங்க நைட்டு தூங்கின மாதிரி தான். என்ன மாமா, அத்தை வாயை திறந்த உடனே அப்படியே ஆஃப் ஆயிட்டீங்களே. டே மாப்பிள, உன் அத்தை வாயும் மேட்டு விட்டம் சற்றும் ஒன்றுடா, திறந்தா நிற்கவே நிற்காதுடா. காஃபி எடுத்துக்கோங்க. டே மாப்பிள, என்ன சொல்ற மாப்பிள, பொண்ணு கூட தனியா பேசணுமா? ஏண்டா பச்சை புள்ள பக்கத்துல வச்சுட்டு வக்கே புள்ள புடிங்கிட்டு இருக்க? போடா, நான் பேசிக்கிறேன், போடா. நறுக்குன்னு 4 வார்த்தை பேசிட்டு படக்குன்னு உள்ள வர. போடா. டேய் மாப்பிள, எல்லாரும் உள்ள தூங்கிட்டாங்கடா, சீக்கிரம் வாடா. டேய் மானத்தை வாங்காதடா, போய் தள்ளடா. எங்க என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, என்ன? அது வந்து என்ன பேசணும்னு தெரியலங்க. ஏதாவது பேசுங்க. ஒரு லாரி டிரைவர், 15 நாள் ஊர் ஊரா சுத்துவீங்க. மாசத்துல 15 நாள் தான் வீட்ல இருப்பீங்க. 5 நாள் அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவீங்க. 10 நாள் தான் ஃப்ரீயா இருப்பீங்க. இது சொல்றதுக்கு ஏங்க இப்படி முழிக்கிறீங்க? எல்லாத்தையும் உங்க அப்பா சொல்லிட்டாங்க. எங்கங்க ஒரு நிமிஷம். என்னங்க? என்னைய பிடிச்சிருக்கான்னு சொல்லவே இல்ல. ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்புறம் என்ன பேசுறதெல்லாம் பேசியாச்சு, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்டை மாத்துங்க. சீக்கிரமா பொண்ணுக்கு புடவை மாத்தி கூட்டிட்டு வாங்கம்மா. பார்வையில ரெண்டு புறம், உன் கன்னத்துல ரெண்டு புறம்,
உனக்குள்ள கல்லுக்குள்ள தேரையா என்னையே வச்சிருக்கேன். அப்ப நீ என் காதலி தானே? தாயமா, உனக்கு ஏதாவது தரணும் போல இருக்கு, என்ன வேணும்? தாயமா, நான் கேட்டதுக்கு இன்னும் பதிலே காணுமே. என்ன கேட்டீங்க? என்கிட்ட நீ என்ன எதிர்பார்க்குற? நேர்மைய. நேர்மைங்கிறது எல்லா நேரத்திலையும் நேர்கோடா இருந்ததில்லை. சந்தோஷம் நான் நினைச்ச வாழ்க்கைய ஆனந்தமா மாத்தினது அவர்தான். தினம் தினம் உடம்பாலையும் மனசாலையும் எங்களை சுமந்துக்கிட்டு சுத்தி சுத்தி வந்தோம். தொடுவானத்தை தொடணும்னு நினைக்கிற குழந்தைங்க மாதிரி இன்பத்தோட எல்லை எதுன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு அது தோத்து போனாலும் தோல்வி கூட ஆனந்தந்தான். Yeah.
எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. குங்குமத்தை எடுத்து வச்சுக்கோ. தம்பி, அடுத்த வருஷம் மூணு பேரா விருந்துக்கு வரணும். நல்ல பொண்ணுன்னு பேர் எடுக்கணும். சரிக்கா. பாட்டுக்கிட்டே சொல்லட்டா, போங்க. என்னடி சிரிக்கிற? ஒண்ணு இல்ல ஐயா, நீ வேலைய பாரு. கோழிக்கே தீனிய போட்டு சேவலுக்கு எப்ப பக் 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 பக். ஒவ்வொரு மாசமும் அவர் இல்லாத அந்த 15 நாளும் என்னோட தனிமைய என் கட்டிலும் தலையணையும் சத்தம் இல்லாம கேள்விங்கிற பேர்ல கேலி பண்ணும் போதெல்லாம் பதில் இல்லாம தவிச்சிருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு பூர்ணி அக்கா தான் துணையா இருந்தாங்க. ஏதாவது விசேஷமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. அப்படி இருந்தா உங்களுக்கு சொல்லாமையா, நான் வரேன். சரிம்மா, போயிட்டு வா. என்னம்மா அதுக்குள்ள கிளம்பிட்ட? இல்லண்ண, மாமா வந்துருவாங்க, நான் கிளம்புறேன். சரி, பாத்து போமா. யுகமான நாட்கள் முடிஞ்சு நான் எதிர்பார்த்த அந்த சுகமான நாட்கள் ஆரம்பமாச்சு. ஏய், உள்ள என்ன தனியா விட்டுட்டு இங்க என்னடி பண்ற? சீ, போங்க. ஏய், 15 நாள் பசியோட வந்திருக்கேன் டேய். அதெல்லாம் ராத்திரி பாத்துக்கலாம், கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா? ஆசைக்கு ஏதுடி ராத்திரி பகல். ஐயோ, என்ன கொஞ்சம் வேலை பார்க்க விடுறீங்களா? இந்த வேலையை எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். நமக்கு இன்னைக்கும் ஃபர்ஸ்ட் நைட் தான். தனியா இருக்கிறத விட தவிப்பா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்க பாரு,
என்னது ரோட்ல போய் ஏன் பொண்டாட்டி தன கட்டி பிடிக்கிறேன்? ஐயா ரொம்ப அழகுதான். தாயம்மா ஏன் அன்பு மறைக்கணும்? ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதா அன்பு? நல்லா பேசுறீங்களே. பள்ளிக்கூடம் பிடிக்காம தான் படிப்பு நிறுத்தினேன். ஆனா பாடம் பிடிக்காம இல்ல, எங்க அப்பா வச்சிருக்க புத்தகம் எல்லாம் படிச்சிருக்கேன். நான் இந்தியா முழுசும் சுத்திருக்கேன். எனக்கு 5 மொழி தெரியும். அடேங்க அப்பா. இங்க பாரு, தொழில உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு எதுவுமே இல்லை தாயம்மா. எல்லாம் நம்ம மனசுதான் காரணம். ஆனா மத்தவங்க நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு வாழணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. எல்லாரும் தனக்கு வரப்போற புருஷன் நிறைய பணம் வச்சிருக்கணும், கார் வச்சிருக்கணும், தனக்கு பிடிச்ச ஹீரோ மாதிரி இருக்கணும் தான் நினைக்கிறாங்க. நீ என்ன நினைக்கிற? மனசு அழகா, நல்லவனா, நேர்மையானவனா, என்னையும் நம்ம குடும்பத்தையும் நேசிக்கிறவனா இருக்கணும். ஒரே வாழ்க்கையில 100 வாழ்க்கை வாழ்ந்த திருப்தி வேணும். ஆமா, இன்னுமா இந்த காய்ச்சல் உங்களுக்கு சரியாகல? அது கிடக்குது போ, அப்பப்ப வரும் போகும். இப்பதான் 1 மாசமா. 1 மாசமா அடிக்கடி வருதுன்னு சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் வாங்க டாக்டரை பார்க்கலாம். தாயம்மா இது சாதாரண விஷயம். எனக்கு இது சாதாரண விஷயம் இல்ல. இப்ப வர போறீங்களா இல்லையா? வாங்க. சரி விடு, வரேன். 1 மாசமா ஜுரம் இருக்கு டாக்டர் கிட்ட சொல்லிடாத, அப்புறம் அவர் அது இதுன்னு சொல்லி பயமுறுத்துவாரு. டாக்டர் கிட்ட போய் சொல்ல கூடாதுன்னு சொல்வாங்க, நீங்க அவர்கிட்டயே போய் சொல்ல சொல்றீங்க. உன்னை போய் சொல்ல சொல்லமா, நீ பேசாம இருந்தாலே போதும். என்ன பண்ணுது? ஒண்ணும் இல்ல டாக்டர், லேசா ஜுரம் செஞ்ச தப்ப ஒத்துக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும். அந்த மனசு அவருக்கு இருந்தது. நீ என்கிட்ட நேர்மையை கேட்டதால நான் எதையும் மறைக்க விரும்பல. சரி என்னன்னு சொல்லுங்க. நான் லாரி ஓட்டுறவன். உடம்பு வசதிக்காக எப்பயாவது ஒரு தடவை குடிப்பேன். ராத்திரியில தூக்கம் வராம இருக்க சிகரெட் அடிப்பேன். இவ்வளவுதானா? இல்ல இன்னும் ஏதாவது இருக்கா? ஒரு நாள் ஹைவேல ஒரே தடவைதான், சத்தியமா ஏதோ ஒரு வேகம், அப்படி அதுல என்னதான் இருக்குன்ற ஒரு ஆர்வம். மனசு சலனப்பட்டதால உடம்புக்கு இடம் கொடுத்துட்டேன். அது தப்பு தான் தாயம்மா. இனிமே என் வாழ்க்கையில் உன்னை தவிர வேற யாருக்கும் இடம் இல்லை. என்னை மன்னிச்சிரு தாயம்மா. இங்க பாருங்க, ஏன் பொம்பளை புள்ள மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்க? எதையும் மறைக்காம என்கிட்ட சொன்னீங்கல்ல, அந்த நேர்மையே எனக்கு போதும். இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கொஞ்சம் இருங்க. அப்பாடா. இல்ல நைட்டெல்லாம் உங்க உடம்பு சூடா இருந்த மாதிரி இருந்தது, அதான் காய்ச்சலா இருக்குமோ நினைச்சேன். இல்ல போய் குளிங்க. சில நேரத்துல விதிக்கு முன்னால வேண்டுதலும் தோத்து போகுது.
கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்கம்மா. ம், சரிங்க சார். ராகவன், நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டு மனசை விட்டுறக்கூடாது. தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். இப்போ உள்ள அட்வான்ஸ் டெக்னாலஜியால் நல்ல மருந்து மாத்திரைங்களாம் வந்திருக்கு. முடியாத நோய் கூட கண்டிப்பாக குணப்படுத்திடலாம். சரியா? நீங்கள் தைரியமாக இருங்க. இப்போ பார்த்த ரிசல்ட்டில் வந்து உங்களுக்கு ஹெச்ஐவி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. டாக்டர், அதாவது எய்ட்ஸா? ராகவா, ராகவா, நல்ல கல்யாண பரிசு கொடுக்குறேன்னு சொன்னே. ஆனா இந்த நரகத்தையே பரிசா கொடுத்துட்டேன். நான் பாவி டாக்டர். கவலைப்படாதீங்க ராகவா. நான் பெரிய பாவி டாக்டர். உங்க வீட்டுக்காரருக்கு எய்ட்ஸ்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன பண்றது? இப்பெல்லாம் வந்து என்னென்னமோ சொல்றானுங்க. அந்த காலத்துல தான் எதுவும் இல்லாத அவசியமே இல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் இந்த ஊருக்குள்ள இருக்கவே கூடாது. என் பொண்ணுடைய வாழ்க்கை நானே நாசம் பண்ணிட்டேன். கொஞ்சம் பேசணும். நான் கூட உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி பேசு. நிறைய குழந்தை பெத்துக்கணும். ஒருத்தனை டாக்டர் ஆக்கணும். ஓ, இன்னொருத்தனை மிலிட்டரிக்கு அனுப்பணும். அப்படியா? அப்புறம் இன்னொருத்தனை இரு. ஏன் மகாராணி பொம்பளை பிள்ளைய பெத்துக்க மாட்டீங்களோ? உங்களுக்கு விருப்பம்னா இன்னும் ரெண்டு குழந்தைங்க பெத்துக்கலாம். ஒருத்தையே ஐஏஎஸ் ஆக்கலாம், இன்னொருத்தையே ஐபிஎஸ் ஆக்கிடுவோம். ரொம்ப பெரிய ஆசையா இருக்கே. ஆமாங்க, நான் நிறைய படிக்கணும்னு நினைச்சேன். படிச்சா மாப்பிள கிடைக்காதுன்னு எங்க வீட்டுல என்ன பிஏ ஓட நிறுத்திட்டாங்க. அதனால என்ன இப்ப படி? நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, என் பொண்டாடி படிச்சா எனக்கு தானே பெருமை. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. தவறுக்கும் தப்புக்கும் வித்தியாசம் தெரியாதவங்களை பத்தி நாம எங்க யோசிக்கணும்? உங்க அப்பா காலையில என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாருங்க. என்னவா? உங்களுக்கு 5 வயசா இருக்கும் போதே உங்க அம்மா இறந்துட்டாங்களாமே. ஆமா. என் பையனுக்கு நீ பொண்டாட்டி மட்டும் இல்ல, அவனுக்கு அம்மாவும் நீதான் அவனை நல்லா பாத்துக்கணும்னு சொன்னாருங்க. இங்க பாருங்க, உங்க அப்பா சொன்னாலும் சொல்லாட்டியும் நீங்க தான் எனக்கு முத குழந்தை. அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னது ஞாபகம் இருக்காங்க? யாரும் வரலையா தாயமா? எல்லாரும் மிருகமா மாறிட்டாங்க. நம்மள பார்த்தாலே ஓடுறாங்க. இந்த வீடும் தோட்டமும் மட்டும் உங்க பேர்ல இல்லனா இந்நேரம் நம்மள கொன்னே போட்டிருப்பாங்க. விடு தாயமா, ஆஸ்பத்திரிக்கு போனா மட்டும் குணமாவா போகுது. போற உசுரம் இங்கேயே போட்டோம். நீ ஒத்த பொண்ணு, என்ன பண்ணுவ? இல்லையா, உங்களுக்காக நான் இருக்கேன். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? வாங்க. காலமா கடவுளா,
உடம்பு வேதனை பரவாயில்ல தாயமா, மனசு படுற வேதனை இருக்கேன், எல்லாம் ஏன் தப்பு தான். எத்தனை விளம்பரம் பார்த்துருக்கேன், எத்தனை பேர் சொல்லி கேட்டிருக்கேன், இத்தனை அறிவு இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு நாள் சபலத்து வாழ்க்கையை தொலைச்சிட்டேனே. வீடு வெறுக்குது, சுத்தி இருக்கிறவங்கெல்லாம் அருவறுப்பா பாக்குறாங்க, இறக்கம் காட்ட வேண்டிய ஆஸ்பத்திரிலேயே அவமானப்படுத்துறாங்க. ஏன் எல்லாரும் இப்படி இருக்காங்கன்னு தெரியலையே. எல்லாருமா அப்படி இருக்காங்க? இருக்கு பாரு, இந்தாங்க தண்ணியை குடிங்க. பாவி தாயமா, பாவம் பண்ணவும் அனுபவிக்கணும். நான் பண்ண பாவத்திலே பெரிய பாவம் உன் வாழ்க்கையும் கெடுத்ததான் தாயமா. ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? ஏன் பேசக்கூடாது? நீ என் சாமி, அப்படி இருந்ததுனால தானே இப்போ வரைக்கும் என்னை எடுத்து தெரிஞ்சு ஒரு வாரத்தை கூட பேசினதில்லை. இதே இடத்துல வேறொருத்தர் இருந்திருந்தா நேரம் மூஞ்சில காரி துப்பி தெருவில் போட்டு போயிட்டே இருந்திருப்பான். நீங்க என்ன தெரிஞ்சா தப்பு பண்ணீங்க, ஏதோ அறியாமையில தெரியாம பண்ணிட்டீங்க. புரியறதுக்கு முன்னால எனக்கும் வந்துருச்சு. மனசறிஞ்சு நான் எந்த பாவமும் பண்ணல தாயமா. ஏமா, உன்னை டாக்டர் கூப்பிடுறாருமா? டாக்டர் கூப்பிடுறாரு, வாங்க. உங்களுக்கு இல்லாத உரிமையா?
காதலே ஒரே ஒரு தடவை ராகவான கூப்பிடுறேன். ஐயோ இப்ப எதுக்குங்க அது? ப்ளீஸ் என்னோட ஆசை என்னங்க இது? நேரம் வந்துருச்சு தாயே, மனசுல ஊக்க வேணும் தாயே, நீ வாழ்ந்து காட்டணும். செய்வியா தாய்மா? செய்வேங்க. இந்த ஊரு அவமானப்படுத்தினாலும் தோண்டு போகக்கூடாது. உனக்கு வலிச்சா நீதான் தோணை, உனக்கு ஆறுதல் நீதான், தன்னம்பிக்கைய கைவிட்டுறாத, விட மாட்டேங்க. ஐயோ என்னங்க காடா துணி வாங்கி வச்சியாமா? உசுறு போனதுக்கு அப்புறம் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு பேக் பண்ணோம்ல. இதெல்லாம் ஒரு மனுஷனாச்சு, எதுக்குமா கோவப்படுற? சரி சரி, போனதுக்கு அப்புறமே வரேன். வேண்டும் நெஞ்சமே மீண்டு வா நீ.
குட்டி பையா, என்னம்மா பசிக்குதா? எனக்காக இல்லைனாலும் உனக்காக நான் கண்டிப்பா சாப்பிடுவேன் தங்கம். இன்னும் கொஞ்சம்
ஹீரோ இருக்கடா. Thank you.
பண்ண சொல்ற? ஆஸ்பத்திரி போணும். நீ ஆஸ்பத்திரிக்கு போ இல்ல சுடுகாட்டுக்கு போ. இங்க வந்து ஏன் என் உயிரை வாங்குற? நல்லா இருந்த என் மகனை வியாதியை கொடுத்து காவு வாங்கிட்ட. நீ இருந்தா என்ன செத்த என்ன? எக்கேடோ கெட்டு எங்கேயோ போய் தொலை. உதவியா? உனக்கு உதவி செஞ்சிட்டாலும் பாப்பா. இங்கிருந்து போ. உனக்கு வந்த நோய் எங்களுக்கு வரணுமா? சீ போய் தலை. Thank you.
இது என்ன பாதை தெரியவில்லை, இது என்ன பயணம் புரியவில்லை, இது என்ன பாதை தெரியவில்லை, இது என்ன பயணம் புரியவில்லை, மட்டும் குறையவில்லை. தைரியமாரு, அப்படியே படுமா, மெதுவா. பூரணின்றவங்க ஃபோன் பண்ணாங்க, உங்களுக்கு எந்த உதவியும் பண்ண முடியும்னு வருத்தப்பட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணுமா, பயப்படாத, கொஞ்சம் பொறுத்துக்கமா. ஒண்ணு இல்லம்மா, தைரியமாருமா, இன்னும் கொஞ்ச நேரம் தான். கால அகலமா வச்சுக்கமா, புஷ் பண்ணு, நல்லா புஷ் பண்ணுமா, நல்லா பண்ணு, அப்படிதாமா, நல்லா புஷ் பண்ணு, இன்னும் கொஞ்சம் நல்லா புஷ் பண்ணுமா, அப்படிதான் தாயமா, இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணுமா, நல்லா புஷ் பண்ணு, உன்னால முடியும், பண்ணு, புஷ் பண்ணுமா, தைரியமா இரு தாயமா, உன்னால கண்டிப்பா முடியும் தாயமா, நம்பிக்கை விட்டுறாது தாயமா, பாருமா, தைரியமா இரு, நல்லா புஷ் பண்ணு, புஷ் பண்ணுமா, நல்லா அப்படிதான், இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுமா, நல்லா மூச்சு எடுத்து விடு, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுமா, தாயமா, நல்லா புஷ் பண்ணுமா, அப்படிதான் தலை வந்துருச்சுமா, தலை வந்துருச்சு தாயமா, புஷ் பண்ணு, அப்படிதான், நல்லா புஷ் பண்ணு, நல்லா புஷ் பண்ணு, பொறுத்துக்க, கொஞ்சம் பொறுத்துக்க, ரொம்ப நல்லா இருக்கான் டாக்டர். உங்களுக்கு பாதுகாப்பா செயல்பட்டா யாருக்கும் ஒண்ணும் ஆகாது. எய்ட்ஸ்ங்கிறது தொட்டா பரவுற வியாதி கிடையாது டாக்டர். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல டாக்டர். நன்றிய கடவுள்கிட்ட சொல்லு தாயமா, நீ லெவல் 2 பேஷண்ட். ஹெச்ஐவியோட தூங்குற நிலைன்னு சொல்லலாம். இந்த நிலைமையில இருக்கிறப்ப உருவாகிற குழந்தைகள்ல சிலது ஹெச்ஐவியோட பிறக்கலாம், சிலது தப்பிக்கலாம். உன் பிள்ளைக்கு ஹெச்ஐவி நெகட்டிவ் தாயமா. உன் பிள்ளைக்கு ஹெச்ஐவி இல்ல, அவன் நார்மல் குழந்தையா இந்த உலகத்துல வளருவான். ஹெச்ஐவிய நோயா பாக்காதீங்க. நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறது தான். சத்தான உணவுகள் சாப்பிட்டா நீண்ட நாள் ஆரோக்கியமா வளரலாம். நிஜமாவா டாக்டர்? நிஜமாதான் தாயமா. ஹெச்ஐவி பாதிச்சு 15 இயர்ஸ்க்கு மேல வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. மருந்து எடுத்துக்கணும், சரியான சாப்பாடு சாப்பிடணும், கூடவே மனதைரியமும் இருந்துச்சுன்னா நீயும் நீண்ட நாள் ஆரோக்கியமா வளரலாம். இந்த நோய்க்கான மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பல நாடுகள்ல முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல கண்டுபிடிக்கலாம். எனக்குள்ளேயும் நம்பிக்கை வருது டாக்டர். படிச்சிருக்க, ஒரு வேலை தேடிக்க, நீயும் நல்லா இருக்கலாம், உன் குழந்தையும் நல்லபடியா வளர்க்கலாம். ஹெச்ஐவி எதிர்த்து என்னால போராட முடியும்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர். 100% ஷுவர், உன் குழந்தை உன் கனவை நினைவாக்க போறான். அது சரி, உன் குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போற? மறுபடியும் இன்னொரு பிறவி கிடைச்சா எனக்கு பிராயச்சித்தம் பண்ணணும்னு அவர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. கடைசி அவர் ஆசைப்பட்டது கூட நான் அவர் பெயர் சொல்லி கூப்பிடணுங்கிறது தான். என் புருஷன் தான் வயதுல மறுபடியும் வந்து பிறந்திருக்காரு.
அப்படிதான் டாக்டர் நான் நம்புறேன். அதனால ராகவானே பேர் வச்சிருங்க டாக்டர். அவர் ஆசைப்படி என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவரோட பேரை சொல்லிக்கிட்டே இருப்பேன் டாக்டர். சரிம்மா, குழந்தை பாத்துக்க. ராகவா, ராகவா.